இந்திய விமானப்படையின் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் போர்க்காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் இந்திய விமானப்படை நிகழ்த்திய சாதனைகள் மற்றும் அரும்பணிகள் நாட்டை பெருமிதத்தில் அழுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உலகத்துக்கு இணையான திறனை இந்திய விமானப்படை பராமரிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய விமானப்படையின் வீரர்கள் எல்லா காலத்திலும் தங்களது துணிச்சல் செயல்பாட்டுத் திறன் ஆகியவற்றின் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய விமானப்படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் விடா முயற்சி மற்றும் தொழில் திறனுக்கு அடையாளமாக இந்திய விமானப்படை திகழ்கிறது என்று கூறியுள்ள பிரதமர் நாட்டை பாதுகாப்பதிலும் சவாலான காலங்களில் விமான செயல்பாடுகளிலும் விமானப்படை வீரர்கள் தங்களது தனித்துவத்தை நிரூபித்துள்ளதாக கூறியுள்ளார் விமானப்படை தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிஞ்சன் விமான தளத்தில் நடந்த அணிவகுப்பை விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் வி ஆர் சவுத்ரி ஏற்றுக்கொண்டார் சிறப்பாக பணிபுரிந்ததுடன் தீர செயல் புரிந்த அதிகாரிகளுக்கு வாயுசேனா பதக்கங்களை அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் புகழ்பெற்ற விமானப் பிரிவு விமானங்களின் வண்ணமிகு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன எஸ்யூ முப்பது ரஃபேல் ஆகிய விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரி கப்பற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே ஆகியோர் கலந்து கொண்டு அணிவகுப்பு மற்றும் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளை பார்வையிட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய விமானப்படை தளபதி சௌத்ரி தற்போதைய பாதுகாப்பு சூழலில் இந்தியாவின் வெளி சக்திகள் அத்துமீறி நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் கிழக்கு லடாக்கில் நடந்த சம்பவங்களில் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பது இந்திய விமானப்படையின் தயார் நிலைக்கு சான்றாகும் என்று அவர் கூறினார்